ரவரி காமந்தாண்டி ரவரி ரவரி ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு. அதனாலதான் பொண்ணு கொடுத்ததுனாலதான் கொண்டாந்து கொடுத்தீங்க. இல்லன்னா கொடுங்க.
போய் வேலை பாருங்க போங்க. பையன் போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான், அதுவும் என்கிட்டயே. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தம்பியாவது வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டிருப்பாரு. இதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டேன். வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டாவே எல்லாமே இப்படித்தாங்க மாறிடும். ஐயா நான் உங்களை சொல்லலைங்க, இதை தம்பிகிட்ட கொடுத்துறேங்க. பேசுனா திவ்யா கிட்ட கொஞ்சம் 5 மினிட்ஸ் தனியா பேசணும். மாப்பிள்ள பாத்து சாரி மாமா. என்ன மாப்பிள்ள இந்த பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு? நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் அப்பப்ப கொஞ்சம் லைட்டா அப்படி அப்படி அப்படியே. மாப்பிள்ள குடிச்சிட்டு இந்த நேரத்துல தனியா பேசுறது நாகரிகம் இல்ல. எனக்கு நாகரிகம் தெரியலையா? இது என்ன கைடுங்க. சாரி மாப்பிள்ள, நான் என் பொண்ணு அந்த மாதிரி வளர்க்கல. நீ எப்படி வளர்த்திருக்குன்னு பார்க்கத்தான் ராத்திரியில வந்திருக்க. மாப்பிளங்கிற மரியாதை கொடுத்து உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையா வெளியே போரி. இதுவே வேற எவனாவதா இருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமில்ல? என்னையா நடக்கும்? வீட்டுக்குள்ள சிங்கம் புலியெல்லாம் வந்து நடந்திருக்குமா? உடங்குவோ. என்ன மரியாதை இல்லாம மாப்பிள்ள தண்ணி அடிச்சிருக்காரு, இத பாருங்க மாப்பிள்ள. பாத்துட்டேன், மரியாதையா வெளியே போங்க, எல்லாம் நாளை காலையில வந்து பேசுங்க. நீங்க எப்ப வேணாலும் பேசுங்க, இப்போதான் பேசு. என்ன நீ காமெடி பண்ற? அட ஃபுல்லா ஏத்திருக்காப்ல. புள்ளலாம் அடியில தெரியல. திவ்யா திவ்யா கீழே வா திவ்யா, வெளியே கொண்டு போறேன். என்னடி ரொம்ப துள்ற, போ வேண்டியதான்
இப்ப வாங்கடா. நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்போ அந்த பொண்ணோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம். அவளோட அண்ணனுங்களை அப்பனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்து. ஏதோ தெரியாம நடந்துகிட்டேன்னு சொல்லு. ஐயோ அப்பா, எத்தனை தடவை சொல்றது? நாங்க போகவும் இல்லை, யாரையும் அடிக்கவும் இல்லை. ஏண்டா, நீ ஒண்ணுமே பண்ணாமையா நிச்சயதார்த்த புடவ நகையெல்லாம் கொண்டாந்து தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கல்யாணமே கேன்சல்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பெரிய மனுஷனுங்க. ஏண்டா தடி மாடுங்களா? நேத்து கூட இருந்தது நீங்க தானே? எப்பவும் இல்லாம அதிகமா தண்ணி சாப்பிட்டது உண்மை தானே? நேத்து கொஞ்சம் அதிகமாவே தண்ணி அடிச்சிட்டான். அதான் நடந்தது எதுவும் உனக்கே ஞாபகம் இல்ல? நேத்து நான் கொஞ்சம் அதிகமா தண்ணி சாப்பிட்டது உண்மைதான். ஆனா நான் அங்க போகலப்பா. அங்க போகாம எதுவும் பண்ணாம நீ வீட்டுக்கு வந்திருந்தீனா எதுக்கு திருட்டுத்தனமா வரணும்? நீ எப்போ வந்த, எந்த வழியா வந்தனு கூட யாருக்கும் தெரியல. ஏ உனக்கே தெரியல? அப்பா என்ன நம்புறா நம்புங்க, இல்லன்னா உங்க இஷ்டம். கூட இருந்து கும்மால மட்டும்தான் அடிப்பீங்களா? போங்கடா, போய் அவனை சமாதானப்படுத்துங்க. நைட்டே இப்படி பிளாட் ஆயிருந்தானா? இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எழுந்துரு, ஃபீல் பண்ணாத. சிகரெட் குடு. இது வேற ஆரம்பிச்சிட்டியா? நேத்தே நினைச்சேன் இப்படி ஏதாவது கலாட்டா நடக்கும்னு. எப்படி? ஆமா, வண்டியை கொண்டா சர்ன்னு இருவேசில் இடிச்சியே, அப்பவே நினைச்சேன். எது வண்டியை நான் இடிச்சேன்? ஆமா. ஏன் போதையில ஐயா அதை கூட மறந்துட்டீங்களா? ப்ரூஃப் இருக்குதுமா, வா வந்து அந்த இடிச்ச வண்டியை வந்து பாரு. வா அங்க பாரு, பேக் பூரா காலி. நீ இடிச்சது தான். ஏய் இங்க பாருங்க, நேத்து போட்டுட்டு இருந்த டிரெஸ் இந்த கட்டில் கீழே எப்படி வந்துச்சு? ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சொன்னா இப்பரா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ட்ரெஸ் கூட மறைச்சு வச்சிருக்க. இவ்வளவும் பண்ணிட்டு உங்க அப்பா முன்னாடியே நடிக்கிறியே, சூப்பர் ஆர்டிஸ்ட் மணி. இனிமே இந்த தண்ணியை அடிக்க கூடாதுரா. என்ன நடக்குது என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த கர்மத்தை எது குடிக்கணும். சரி விடுறா, இதெல்லாம் பெரிய விஷயமா,
நீயாவது பரவாயில்ல, கடைசியில வீட்டுக்கு வந்து சேர்ந்த. நான் நேற்று அவன் கொடுத்த பீர் அடிச்சுட்டு எதிர் வீட்டுல போய் படுத்துட்டா. ஐயா ஜோக் அடிக்கிற நேரமா அது? அப்ப சீரியஸா ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. உங்க ஆளுக்கு முதல்ல போன் பண்றேன். Sorry, ma. You bloody! How dare you? எனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க வெக்கமா இல்ல? Please, 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 please. ஃபோனை வச்சிடாதமா. Please. ஏ மன சத்தியமா. I really love you. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? தெரியலையே. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. But one thing. சத்தியமா இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன். Please. நடந்திருக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். Please. I love you. I love you, da. Okay. I'm sorry, pa. Okay. I love you, da. Okay. You love me? வேற வழி. ஏ மேல என்ன கோவமா? பின்ன அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரியா? சாரி. ஓகேப்பா, நான் உன்னை உடனே பாக்கணும். இப்ப நான் அங்க வரேன். ஐயோ, நீங்க வந்த உடனே கொன்னே போட்டுருவாங்க. பரவாயில்ல, நான் அங்க வரேன். என்ன விளையாடுறியா? உன்னை உடனே பாக்கணும் தோணுதுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, டூ ஒன் திங். இங்க வேண்டாம், நீ என் கசின் பூஜா வீட்டுக்கு வந்துடு. என்ன பூஜா? அதான் நிச்சயதார்த்தத்துல உன்னே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தால அவ வீட்டுக்கு தான். சொல்லு. அப்பா அண்ணா எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. அவங்க போன உடனே நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. Yes. Oh, hi. How are you? Fine, thank you. And you? I'm fine. Come in, come in. இப்பதான் ஃபோன் பண்ண திவ்யா, உன்னை வெயிட் பண்ண சொன்னா. Sit down. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ இல்ல அண்ணன் திருட்டு தரமா வாங்கி வச்சிருக்கா, அதை கொண்டு வரவா? என்ன? பிராண்டி. ஏமா தாயே, காஃபியே கொண்டாமா? போதும். நைட் நடந்து கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அதான் ஜோக் பண்ணேன். ஐயோ, வெயிட் பண்ணு, குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன டைம் பாக்குற? இன்னைக்கு லீவ் இல்ல, ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட். இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன். இங்க மேக்ஸின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோ. யூ கேன் ரீட் இட். மனசு வரலையே? ஏன் தெரியுமா? உன் தாய்ஸ்ல இருந்து உன் லிப்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. You know something? You're more beautiful and sexy than Divya. This is too much. நீ திவ்யாவை கட்டிக்க போறவ. Mind it. அதனால என்ன? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மட்டும் இருக்கணும்னு. சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் எதுவுமே செய்யலப்பா. நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது உண்மைதான், ஆனா அங்க என்ன நடந்தது, எனக்கு இப்ப என்ன நடக்குது எதுவுமே புரியலப்பா. என்ன நம்புங்கப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. அப்படிப்பட்ட பையன்ல டாக்டர் யமா, இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யறவனும் இல்ல, செய்யறதெல்லாம் மறந்து போகுதா? தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். நீங்க தான் அவனை செக்அப் பண்ணி உண்மையை சொல்லணும் டாக்டர். பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் என் மகனுக்கு தெரியக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், உங்க நர்சிங் ஹோமுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது ஜெனரல் செக்அப் பண்ற மாதிரி இந்த செக்அப் நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பா நமக்கு பைத்தியம்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் டாக்டர், ஃபீல் பண்ணுவான் டாக்டர். காலையில இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்தது. பையனுக்கு பைத்தியம் தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு, அதனால தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி
வந்து இங்க செக்அப் பண்ணிக்கிறாரு. அங்க பாருங்க.